வணக்கம் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த வியாழ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரகதியாகிறாரே இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் இப்படியெல்லாம் ஓரளவு ஜோதிட வட்டாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலன்களை நம்பக்கூடிய சராசரி மக்கள் அத்தனை பேர்களுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வியாழ கிரகத்தின் வக்ரகதி என்பது இந்த வக்ரகதிங்கிறது இப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே யோசிக்கலாம் வானியலில் வானத்தில் எந்த கிரகங்களும் ரிட்டன் போகாது வக்ரம் என்ன பின்னோக்கிய பயணம் அப்படின்னு அதுக்கு பொருள் வச்சுருக்குறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா வக்ரகதி என்பது சூரியனிலிருந்து குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தொடுகிற போது தூரத்திற்கு வருகின்ற போது அவர் வக்ரகதி அடைகிறார் அப்போ அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழனிலிருந்து ஐந்தாம் இடத்தில் சூரியன் அமர்கிற போது ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று சொல்லக்கூடிய இடங்களை கடந்து போகிற வரைக்கும் குரு பகவான் வக்கரத்தில் இருப்பார் இது ரெண்டு வகையிலையும் பார்த்துக்கலாம் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்துல வந்தாலும் அக்ரகதி ஆகும் ஒன்பதாம் இடத்துல வந்தாலும் அக்ரகதி ஆகும் இப்படிப்பட்ட அமைப்புக்களை வச்சு நீங்கள் வக்கரமாகிறதை கவனிக்க முடியும் ஆக இப்படி இந்த வக்ரகதியாக கூடிய வியாழ கிரகம் எப்போ வக்ரகதியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வக்ரமாகி அதே திருக்கணித பஞ்சாங்கப்படி ஃபோர்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார் இது தமிழ் மாதத்து படி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வக்ரமாகி தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்களில் மார்கழியை தவிர்த்து விட்டால் ஐப்பசி கார்த்திகை என்று சொல்லக்கூடிய இரண்டு மாதங்களும் முகூர்த்த மாதங்களாக இருக்குது நீங்கள் பஞ்சாங்கத்திலே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் முகூர்த்தங்கள் சிலாக்கியமாக தென்படவில்லை என்று அச்சடிச்சிருப்பாங்க இந்த குரு பகவான் வக்ரகதி வருகிற காரணத்தால் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று பார்க்கின்ற போது உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்றே தீர்வாள் அதில் எந்த குழப்பங்களும் இல்லை அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கட்டும் நாமாக சில விஷயத்தை ஒத்தி கொள்ள முடியும் அப்புறம் பண்ணிக்கலாம் இப்போ அவசரம் இல்லை கொஞ்சம் தள்ளி போடலாம் இப்படின்னு நினைக்கின்ற அளவிற்கு நீங்கள் யோசிக்கின்ற சுப செய்திகளை சுபகாரியங்களை சற்று தள்ளி வைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள விதி அப்போ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடப்பதாக இருந்தாலும் அந்த இடத்துல குரு பகவானுடைய அருள் சிறப்பாக இருக்கணும் அந்த குரு பகவானை மையப்படுத்தித்தான் நாங்கள் முகூர்த்தங்களை ஃபிக்ஸ் பண்ணுறது உண்டு ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணால் கூட அந்த முகூர்த்த லக்னத்திற்கு குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் இருக்கும்படியான அமைப்புகளோடு தான் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த குருவே பின்னோக்கிய பயணத்தில் செல்லுகிறார் என்றால் முகூர்த்தம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கல்யாணம் பண்ணுறது இப்படிப்பட்ட சுபகாரியங்கள் சம்பந்தம் வீடு பால் காய்ச்சறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா வச்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம் சரி இப்படிப்பட்ட இந்த வியாழக்கிரகம் வக்ரகதி அடைகின்ற போது யாருக்கு சாதகம் அல்லது யாருக்கு பாதகம் என்று ஒரு பக்கத்தில் பார்த்தால் இது சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இப்போ நாங்கள் ஏற்கனவே போன குரு பயிற்சி ஆரம்பித்த போது யார் யாருக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்க போகுதுன்னு பலன் சொல்லி முடித்தோமோ அல்லது யார் யாருக்கெல்லாம் மிக பாதகமாக இருக்கும் கவனமாக இருங்கள் என்று பலன் கொண்டிருந்தோமோ இதில் யாரெல்லாம் பாதகமாக இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடியதாகவும் யாருக்கெல்லாம் இந்த வியாழக்கிரகம் ஏற்கனவே பயிற்சி அடைந்த பிற்பாடு இதுவரை சாதகமான பலன்களை செய்து கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சற்று பாதக விஷயங்கள் நடந்துருமோ அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் அதை கையாளணும் அப்போ இதில் குறிப்பிட்டு சொல்லுகிற போது இப்போ மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருந்தார் இது வரைக்கும் அதே மாதிரி கடகத்தில் பிறந்தவங்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு இருந்தார் கன்னியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தார் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்திலும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலும் குரு இருந்தார் இதுதான் சொல்கிறது உண்டு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் வியாழ இருந்தால் அது ஒரு சிறப்பான சுப செய்திகளையும் சுபத்தன்மைகளையும் சுபமான மனநிலைகளையும் உங்களுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை தேவைப்படுகின்ற விதத்தில் உங்களால் செய்து கொள்ள முடியும் அதற்கு இறை அனுகூலம் உண்டு என்று சொல்லுகின்ற விஷயத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டும் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இது யார் யாருக்கு மேசம் கடகம் அண்டு கன்னி விருட்சகம் மகரம் இதில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இது அப்படியே இப்போ உள்டாக போக போகுது அப்போது இதுவரையிலும் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க உதாரணத்துக்கு மிதுனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தார் அவர் இனி பதினோராம் இடத்திற்கு தாத்பரியத்தோடு பலன் செய்ய காத்திருக்கிறார் அதுபோல் சிம்மத்துக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்தார் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்குண்டான பலன்களை செய்ய வருகின்றார் இது போல துலாத்துல பிறந்தவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்தார் அவர் ஏழாம் இடத்து பலன்களை செய்ய காத்திருக்கிறார் இந்த வகரகதியின் மூலமாக இது போல தனுசுல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த குரு இப்பொழுது ஐந்தாம் இடத்திற்கு பலன் செய்ய வருகிறார் இது போல மீனத்துல பிறந்தவங்களுக்கு மூணாம் இடத்துல குரு இருந்து இப்போ ரெண்டாம் இடத்துக்கு உண்டான பலன்களை செய்ய வருகிறார் அப்ப இங்கேயும் பாருங்க இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அப்ப அது இரண்டு என்பது மீனம் ஏழு என்பது துலாம் ஒன்பது என்பது சிம்மம் ஐந்து என்பது தனுசு மிதுனம் என்பது பதினொன்று அப்போ இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் இப்போ இவ்வளோ குழப்பிக்கு தேவையில்லை நீங்கள் நல்லது நடக்கக்கூடிய ராசிகளில் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு மீனம் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்களில் யார் இருக்கிறீங்கன்னு கேட்டால் மேசம் கடகம் கன்னி விருட்சகம் மகரம் இதில் யாரோ ஒருத்தர் சார் விட்டு போன மாதிரி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்க இதுல நூற்றலா இருப்பீங்க பயப்பட தேவையில்லை ஸோ இப்படிப்பட்ட குரு பயிற்சி என்பது எந்தெந்த ரூபங்களில் இந்த மிதனம் துலாம் இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது பதினோராம் இடத்திற்குரிய ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டு பலன் செய்ய வருகிறார் பனிரெண்டு என்பது விரயம் தொட்டகாரியம் துளங்கலை நினச்சது நடக்கலை கேட்டது கிடைக்கல போராட்டமாக இருக்குது கைப்பொருள் செலவாகுது மனசு சரியில்லை உடம்பு கெட்டு போச்சு என்ன செஞ்சாலும் கெட்ட பேர் வருது எவ்வளோ உழைச்சாலும் கம்பெனியில் பிரயோஜனம் இல்லை தான் முதல்ல தூக்கிடுவாங்க போல் இருக்கு இப்படியெல்லாம் குழப்பத்தில் மனதை குழப்பிக்கொண்டு சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மிதுனராசி நேயர்கள் நண்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நூற்றி பதினேழு நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குருவின் வக்கிரகதி என்பது ஏதோ ஒரு அந்த ஆறாத பொண்ணுக்கு மருந்து போட்டு கொடுத்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது இன்னும் சொல்ல போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாரான பார்ட்டியா இருந்தா தள்ளி போட்ட காரியத்தை புற இப்போ கடகடன்னு காரியத்துக்கு கொண்டு வரணும் சோ பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கு சார் குரு பலன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தயாராகி கொள்ளலாம் உங்களை தேடி வந்து எல்லாவற்றையும் செய்து கொடுக்கக்கூடிய மக்களின் துணை என்பது உங்களுக்கு கிடைக்கும் பதினோராம் இடம் என்று எடுத்துக்கொண்டாலே உங்களை விட வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களும் உங்களுக்கு வேண்டிய நலம் சார்ந்த விரும்பிகளாக இருப்பாங்க பதினோராம் இடம் என்பது இயற்கையின் அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் இறைவன் அனுகூலத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடம் எந்த கோயிலுக்கு போனாலும் நல்ல தரிசனம் கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷம் வேணுமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வரம்பெறுகின்ற காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து நீங்கள் துவங்கலாம் அப்போ போட்ட காரியங்கள் நினைத்த காரியங்கள் திட்டமிடுதல் அத்தனைகளிலும் வெற்றி கிடைக்கும் பதினோராம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் லாபம் நீங்கள் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலே இந்த பதினோராம் இடத்திற்கு குரு செல்லுகின்ற காரணத்தால் நிறைய லாபங்களை சேர்த்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மேசமாக இருக்கிறதுனால சும்மா விட்டு விளாசிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாமல் தைரியமா துணிச்சலா இது என்னால் முடியும் இது என்னால் தான் முடியும் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு நீங்கள் செயல்பாடுகளில் துணிந்து இறங்கி செய்யலாம் ரிஸ்க் எடுக்கலாம் கஷ்டப்படலாம் நிறைய பேரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரிகளின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நல்ல நண்பர்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மட்டும் மேம்பாடுகள் அல்ல சிலவர்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுகிற காரணத்தால் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சுபச்சேரிகள் வீடு கட்டுவது பால் காய்ச்சறது வீட்டுக்குள்ள கல்யாணங்கள் பண்ணுறது குழந்தை பெற்றுக்கிறது இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை பெறுகின்ற வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்ரகதி ஆகின்ற காரணத்தால் ஒரு நூற்றி பதினேழு நாட்களுக்குள் இடைப்பட்ட காலகட்டத்தில் மிகச் சிறப்பாக உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பாக்கியமாக உங்களுக்கு இந்த குரு அக்ரகதி என்பது கிடைக்கும் என்ன சார் முதல்ல சொன்னீங்க குரு வக்ரமாயிட்டால் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களே அது பொதுவான முகூர்த்த தேதிகளை குறிப்பிடுகிற போது அது சரி உங்களுடைய ராசிக்கு அவர் நல்லபடியாக நகர்கின்ற காரணத்தால் நீங்கள் அதை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் பயன்படுத்தி காட்டுங்கள் இன்னும் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பயணங்கள் போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இந்த ஷேர் மார்க்கெட்ல காசு போடுறது இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களிலும் நீங்கள் பணம் பண்ணுகின்ற வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமாச அட்டகாசமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவு பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறி போகணும்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்களே சார் அப்படிங்கிறதுல உண்மைதான் பத்தாம் இடத்தில் வியாழகிரகம் வருகின்ற போது இருக்கின்ற எரிப்படத்தை விட்டு விலகுகின்ற வாய்ப்புகள் எங்க பறி போயிடுமோ யார் வந்து உள்ள நுழைஞ்சிருவாங்களோ என்ன நடந்துருமோ நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ இப்படியெல்லாம் பயந்து கொண்டிருந்த காலச்சூழலில் மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவானாக வருகின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறப்பான அம்சங்கள் காத்து கொண்டிருக்கிறது உறுதியாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சொத்துகள் சேர்ப்பது பயணங்கள் பண்றது தூரத்து மக்களை பயன்படுத்துவது வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் வெளிநாடுகளிலேயே போய் உட்கார்ந்து வாழக்கூடியவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் போய் வாழ்றவங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை பெறுகின்ற காலமாக இருக்கும் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இந்த மென்பொருள் சார்ந்த தொழில்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள் பட்டாசு கம்பெனி பெட்ரோலியம் கேஸ் கம்பெனிங்க இப்படிப்பட்ட எரிபொருள் சார்ந்த துறை சம்பந்தப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்காது லாபங்கள் ஒழுங்காக வரும் உங்களுக்கு வண்டி கரெக்டாக கொண்டாந்து சப்ளை பண்ணுவோம் நீங்கள் சரியாக சப்ளை பண்ணுவீங்க எந்த இடத்துலையும் கெட்ட பேர் இருக்காது ரொம்ப நம்பகத்தன்மையோடு மன அளவில் நீங்கள் தொழிலை வளர்த்து கொள்ளுகின்ற காலச்சூழலை இங்கு பார்க்கும்படியாக இருக்கும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாணங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சுபச்செய்திகள் காது குத்துறது அடிக்கிறது பால் காய்ச்சறது இப்படி விடுபட்டு போன தகவல்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க காத்து கொண்டிருக்கிறது சில பேர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இப்பொழுதுதான் குலதெய்வ வழிபாட்டை பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நினைச்ச ஊர்களுக்கு கோயில் தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதையும் குறிப்பாக மேசத்தில் இருக்கக்கூடிய குரு அரசாங்கத்தின் நன்மைகள் கடன் வாங்கிறது கடனை கெட்டுறது மொத்தத்தில் உங்களுடைய பைனான்சியல் நிலவரங்கள் மிக சுமூத்தாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் சில பேர்களுக்கு மந்த புத்தி வேலை செய்யும் சில பேர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும் மேல் வயிற்று கோளாறுகள் ஏற்படும் குடல் வியாதிகள் ஏற்பட்டிருக்கும் இவைகள் எல்லாவற்றுக்கும் கூட இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது ஒரு மருந்திட்டது போல ஒரு நல்ல மருத்துவரின் துணை கிடைத்தது போல நீங்கள் உங்களுடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நிறைவாக இருக்கும் இருக்கிறதுலேயே ஒன்பதாம் இடத்துல குரு போகிறபோது தான் ரொம்ப நல்ல செய்திகள் அதிகம் கிடைக்கும் அதனால தான் நம்ம ஆளுங்க கிராமத்துல ஒத்த வார்த்தையில் சொன்னாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு இருந்தால் சென்ற இடத்தில் அவர் ராஜபதவி அடைவார்னு பேர் அப்போ ஓடி போகிறதுங்கிறதே இங்க ஒன்றும் பண்ண முடியாம தப்பிச்சு ஓடுகிற மாதிரி போறவருக்கு போகிற இடத்துல அவ்வளவு பெரிய மதிப்பும் புகழும் கிடைக்கிறது என்றால் அது அவருடைய சொந்த பலத்தில் ஏற்படுவது அல்ல அது கிரகசாரங்களால் கிடைக்கின்ற லக்கில் இறைவனர்களால் கிடைக்கின்றது என்பதுதான் நம்ம ஒத்துக்க முடியுது அப்படிப்பட்ட இந்த ஒன்பதாம் இடத்தில் வக்ரகதியாகி நூற்றி பதினேழு நாட்கள் இந்த புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகளை அட்டகாசமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு உண்டு நிறைவாக பயன்படுத்தி வெற்றிகரமான வாழ்க்கை பாதையை பாருங்கள் ரிஸ்க் எடுக்கணுமா கஷ்டப்படணுமா சொட்டகாரியத்தை விடக்கூடாது முயற்சி பண்றீங்களா இல்ல புது வேலைக்கு போகணுமா புது இடங்களுக்கு போகணுமா இப்படி அனைத்தும் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளாக நல்லது நடக்கும் நேயர்களுக்கு இதுவரைக்கும் எட்டாம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் இது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த அஷ்டமத்தில குரு வருவது என்பது கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் மன நெருக்கடிகளை கொடுக்கும் குடும்ப நெருக்கடிகளை கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உண்டானது போன தெரியும் கொடுத்தவன் திருப்பி தரமாட்டான் வாங்கினா கொடுக்க முடியல எப்படி பார்த்தாலும் கெட்ட பேர் ஆகுறது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல இப்படியெல்லாம் மனதிலே குழம்பி கொண்டிருந்த கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாக துளாராசிக்காரங்க தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க தொழிலில் எதுக்கு வேலைக்கு போகிற இடத்துல கூட வேலை என்பதே முப்பதாம் நாள் சம்பளம் வரணும் கைக்கு அதுதானே வேலை அங்கேயே கூட பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி கிடைக்க வேண்டிய சம்பளம் பத்து நாள் கழித்து கொடுக்குறாங்க சார் கேட்கவும் முடியல கொடுப்பாங்களான்னு தெரியல வீட்டுக்கும் பதில் சொல்ல முடியல இந்த செலவை பண்ணுறதா வேண்டானும் புரியல இப்படியெல்லாம் நொந்து போய் பண ரீதியாக கஷ்டப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இந்த வியாழகிரகம் என்று சொல்லக்கூடியது ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய தங்கத்திற்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் உங்கள் ராசியை பார்க்கும்படி சமசப்தமத்தில் இருந்து கொண்டு அருள்வாளிக்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா நகையும் கொண்டு பேங்கில் வச்சுட்டேன் சார் அது எப்படி திருப்போமா திருப்ப மாட்டோமா ஏழம் போயிடுமான்னு தெரியல பேங்கில் கூட வந்து எடுத்தாது வைங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ண போகிறோம்னு தெரியலன்னு முழிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது அது ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கைகூடி உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை என்பதற்கு ஒரு பொருள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஏழாம் இடத்துல குரு இருப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக உன்னதமான ஒரு நல்ல உறவுகள் நீடிக்கும் சண்டை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் லெவலுக்கு போய் கோர்ட்டுக்கும் வாசலுக்கும் வீட்டுக்கும் அலைந்திருந்தவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் மனசு மாதிரி உட்கார்ந்து பேசி போனால் போய் தொழது ஒரு ஜென்மந்தான் பொழைக்க போகிறோம் வாழ போகிற வா ஒன்றா பொழைச்சிட்டு போகலாம் இப்படி என்று உங்களை ஒரு உயர்ந்த எண்ணங்கள் படைத்து ஆத்மாவாக மாற்றிக்கொண்டு கணவன் மனைவி குடும்ப உறவுகளை துவங்கலாம் மூன்றாவது நபர் தலையீடு தேவையில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும் இதில் இன்னும் சொல்ல போனால் ஏழாம் இடத்துல குரு போகிற போது கல்யாண முகூர்த்தங்கள் தடபுடலாக வரும் ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டே கடந்தது சார் நடக்குமானே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தோம் பதினஞ்சு நாளில் கல்யாணம் வச்சுக்கலாமான்னு வந்தாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய ஏழாம் மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் மிக உன்னதத்தை செய்து கொடுக்கும் இதுவரையிலும் இருந்த கெட்ட பெயர் கெட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை விட்டு விலகும் பழக்க வழக்கத்தாலேயே பீடிக்கப்பட்டு நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டிருந்த நிலைகளிலிருந்து நீங்கள் புத்திசாலித்தனமாக மாற்று சக்தியை மாற்று உணர்வை கடைப்பிடித்து வெளியில் வருவீங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல ஒரு இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும் தெய்வ நம்பிக்கை பறக்கும் சோம்பேறித்தனம் உங்களை விட்டு அகன்று போகும் சுறுசுறுப்பாக பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உயரும் தங்களை யார் என்று புரிந்து கொள்ளுகின்ற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பலம் பலவீனத்தை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இணைஞ்சொலை போனால் துளாராசியில் பிறந்தவங்க ரொம்ப ஒரு உத்தமமாக பர்ஃபெக்டாக வாழணும்னு நினைப்பீங்க எங்கே போனாலும் அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க இதற்கு தகுந்தபடி உங்களுக்கு பர்ஃபெக்ஷனான சூழல் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ரொம்ப நாளாக இழுத்துட்டு கிடந்திருக்கக்கூடிய ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் மனை வாங்கணும் எல்லாரும் கூட வந்தவன் பூரா செட்டில் ஆயிட்டா நான் தான் இன்னும் எதுவுமே பண்ணிக்காமல் இருக்கிறேன் இப்படி இருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றி பதினேழு நாட்களுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்தது மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய கொண்டாட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு பெற்ற பிள்ளைகளால் மிகப்பெரிய அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஏழாம் இடத்துல கூறு போகிறதுனால பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மன கிளேசங்கள் அகன்று போகும் நல்ல பையனை பெற்று வளர்த்து படிக்க வச்சு பெருசா கொண்டு வந்து சார் நல்ல வேலை கிடைக்காம அவஸ்தப்படுறா இப்படி என்று பெற்றோர்கள் புலம்பிக் கொண்டிருந்த பெற்றோர்கள் ஜாதகத்தில் குரு துளாராசியாக இருந்தா இப்போ உங்க பசங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க நீண்ட தூரத்து செய்தி நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வரவு செலவுகள் மிகச்சரியாக செல்லுகின்ற காரணத்தால் கேட்டபடி கேட்ட இடத்தில் உங்களுக்கு வசதியாக பணம் கிடைக்கும் கஷ்டப்பட்டு திட்டமிட்டு உங்களுடைய காரியத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் இப்படி எல்லாவற்றிலும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வருவது என்பது மிக மிக அற்புதம் இருப்பது நூற்றி பதினேழு நாட்கள் எதை முந்தி செய்யணும் எதை பிந்தி செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் புத்திக்கு கட்டுப்பட்டு பிளான் பண்ணி நல்ல தெரிஞ்சவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி படபடான நீங்கள் காரியம் மாற்றுனீங்கன்னா நிச்சயமாக அது தோற்று போகவில்லை வெற்றி பெற்றிருக்கிறது பரவாயில்லை மகிழ்ச்சி என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் அனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தார் இந்த ஆறாம் இடத்துல குரு இருந்தாலே ரொணம் ரோகம் சத்துருன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஆறாம் இடத்தில் கிரகங்கள் அமர்வது என்பது ஜாதகத்திற்கு எப்பொழுதும் கேடு நன்மை அல்ல ஆறாம் சுப சுபகிரகங்கள் அமர்கின்ற போதுதான் சூடு சொரண ரோஷம் மானோன்னு நிறைய ஏற்பட்டு நீங்களே உங்களுக்கு பகைமையை தேடிக்கொள்ளக்கூடிய காரணங்களை பார்த்து போவீங்க அதுதான் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல சுபகிரகம் இருந்தால் அவருக்கு நட்பு இருக்காது நல்ல சொந்த பந்தங்கள் இருக்காது யாரையும் அனுசரித்து போக தெரியாதவராக இருப்பார் எல்லா இடத்துலையும் சட்டம் பேசுவார் எல்லா இடத்துலையும் இவர் தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவருக்கு யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலை கடந்த ஐந்தாறு மாதங்களாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க அப்படி இருந்த மாதிரி இருந்ததுங்கிறதா உண்மை இப்போ அவர் ஐந்தாம் இடத்திற்கு வந்துவிட்ட காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மிக பேர் புகழ் கிடைக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அடையக்கூடிய பிள்ளைகள்தான் இனிமேல் உலகம் என்று ஒத்துக்கொண்டு வாழுகின்ற செய்திகளை நோக்கிய பயணமாக இப்படி எக்கச்சக்கமான நன்மைகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடிய தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு வக்ரகதி என்று சொல்லக்கூடியது கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கர்ப்பவதிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் குழந்தை செல்வங்களை கையில் பிடித்து கொண்டு வளர்க்கின்ற ஆசாபாசத்தை தேடிய பயணங்கள் இப்படி நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய குடும்பச்சூழல் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதா எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்துல குரு வருகிற போதுதான் இயற்கையாகவே தெய்வத்தின் அனுகூலம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு எல்லாரும் வர்றாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எப்படி தான் நடந்ததுன்னு தெரியல ஏதோ இறைவன் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி நீங்கள் ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பயணங்களை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட நாட்களாக வராத பணத்தை வரவு வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு பணம் வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய கோயில் குளங்களுக்கு கூடிய சான்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் மொத்தத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் மகிழ்ச்சி கொண்டாடி திளைக்கலாம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ராசிக்கு எட்டாம் இடத்தில் அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தாலும் அவர் பத்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் புது தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த புதிய பயணங்கள் புதிய தொழில்கள் இப்படிங்கிறது ஒரு பக்கம் அஷ்டமங்கலத்தையும் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் இப்படி மிக சிறப்பான ஒரு அந்தஸ்தான பலன்கள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் வீடு மாறுறது ஊர் மாறுறது பயணங்கள் போகிறது பெற்றவர்களை விட்டு பிரிந்து தன்னிச்சையாக தாங்கள் தனித்து இருந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடிவுகளுக்கு செல்வது வீடு வாங்கி தனி கொடுத்தனம் போகிறது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இப்படி பல பாகங்களில் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பக்ரகதி என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் இது என்ன சார் நூற்றி பதினேழு நாட்கள் தானே என்ன பண்ணிட முடியும் அப்படி அப்படியெல்ல நல்ல காலம் என்பது ஒரு நாள் நடந்தாலும் அது பத்தாண்டுகளுக்கு தேவைப்படுகின்ற விஷயத்தை கையில் கொடுத்துட்டு போகுங்கிற நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த அடிப்படையில் நூற்றி பதினேழு நாட்கள் என்பது மிக அற்புதமாக நகரக்கூடிய நாட்களாக இருக்கும் செய்து பார்த்து வெற்றி பெறுங்கள் நீங்கள் முருக பெருமான அடிக்கடி வணங்கி வாருங்கள் சென்று வாருங்கள் பார்த்து வாருங்கள் இந்த நூத்தி பதினேழு நாட்களும் மிக அருமையான ஒரு கால சக்கரத்தை நீங்கள் பார்க்கும்படியாக அமையும் மீனராசிக்காரங்க ராசிநாதனே மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு பக்கம் ராசிநாதன் கூடையவர் ஆறு இன்னொரு பக்கம் மூணு அந்த தனுசுடையவர் மூன்றாம் இடத்தில் இருந்த காரணத்தால் நம்பிக்கையே இழந்து போயிருந்தீங்க இதெல்லாம் என்ன நடக்க போகுது அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ என்ன எனக்கு கிடைக்க போகுது இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ் அண்டு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு பரிபூரண ஆதங்கமற்ற ஒரு அனுகூலமான தைரிய வீரிய பராக்கிரமங்கள் அத்தனையும் தோன்றிவிடும் இந்த கொஞ்சம் தங்கம் வாங்கின கம்மல் வாங்கின காதல் போட்டேன் மூக்கில் போட்டேன் இப்படியெல்லாம் சொல்லி கொள்ளக்கூடிய அளவிற்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ஏதோ பொருளாதார உயர்வு தங்கமங்கிறது உடனே காதல் போடுறதுன்னு இல்லை அது ஒரு விலை உயர்ந்த பொருள் ஒரு அவசரத்துக்கு உதவுகின்ற ஒரு ஜாமான் அந்த அடிப்படையில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகளும் பொருளாதார முன்னோட்டங்களும் மேம்பாடுகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதையும் செவ்வாய் வீட்டில் போய் அந்த குரு இருக்கிறதுனால வேகமாக தொழில் வளர்ச்சி இருக்கிறத பார்க்கலாம் அலையும் குறிப்பாக இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த பால் பண்ண வச்சுக்கிறவங்க ஆட்டு மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வச்சுக்கிறவங்க இயற்கை சார்ந்த பழக்கடை அந்த மாதிரி மளிகை கடை காய்கறி கடை இப்படிப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரங்கள் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் திணைத்தது நடக்கும் நல்லவர்களின் துணை கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு பரமதிருப்தியாக புத்தி நல்லா வேலை செய்யும் வாத்தியாருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒத்துப்போகாத நிலை மாறி மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கை பாதை வந்துடும் இப்படி பல கோணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீனத்தில் பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க ஏதோ கடந்த அஞ்சாறு மாதமாக ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வந்துருச்சு சார் அலர்ஜி வந்துருச்சு நெத்தியில் ஒரு தழும்பு இருக்குது இப்படி தழும்பு வருது சோரியாசிஸ் மாதிரி வருது இப்படி இருக்கக்கூடிய நிலைகள் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்ட மருந்து கன கச்சிதமாக மாற்றத்தை கொடுத்தது ஆரோக்கியம் நிலை பெற்று விட்டது இப்படியெல்லாம் உங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கு தெரியும் ஏற்கனவே உங்களை பொறுத்தளவு நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வாழணும்னு நினைக்கிறவங்க அந்த பர்ஃபெக்டாக வாழ்கிறதுக்கு தகுந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் வருவது என்பது சொல்லாற்றல் மிகச் சிறப்பாக இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் உங்களை நம்புவாங்க குறிப்பாக உங்கள் வீட்டுக்குள் சுப செய்திகள் சுபகாரியங்கள் அல்லது உங்கள் அண்ணன் தம்பி பொண்ணுகளுக்கு கல்யாணம் நடந்தது நான் போய் கலந்துக்கிட்டேன் சந்தோஷமாக இருந்தது இப்படி திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து மகிழ்ச்சி கொள்வது முக்கியஸ்தராக மாற்றப்பட்டு கொள்வது இப்படி அநேக கோணங்களில் இந்த குரு பகவானுடைய அம்சம் என்பது நூற்றி பதினேழு நாட்களில் வக்ரகதியில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த மீனத்தில் பிறந்தவங்க இந்த வக்கிரகதி நாட்களில் சுபகாரியம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை இப்போ நான் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இப்படிப்பட்ட அனைவருமே வக்கிரகதி என்று பார்க்காமல் நீங்கள் முகூர்த்தங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் ஒரு சுபச்செய்திகளுக்கு போகலாம் வீடு பால் காய்ச்சலாம் எந்த திட்டமிடுதலையும் நீங்கள் தகராறு இல்லாமல் நீங்கள் கொண்டுட்டு போகலாம் இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த ஐந்து ராசிகளில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் திரும்பவும் சொல்கிற இந்த நல்லது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுனம் சிம்மம் துலாம் அதே மாதிரி தனுசு மீனம் இதில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே சிறப்பானது ஒரு வாழ்க்கை பயணத்தை அடுத்த நூற்றி பதினேழு நாட்கள் என்பது அற்புதமாக நடக்கும் பயன்படுத்தி வெற்றி கொள்ளுங்கள் சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க நல்லா இருக்கிறவங்களை பற்றி சொல்லியாச்சு அப்போ நல்லா இல்லாதவங்களுக்கு என்னென்ன வழியில் நல்லா இருக்காதுன்னு ரெண்டு வரியாவது சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முதல்ல கவனமாக இருக்க வேண்டியவங்க மேசராசிக்காரங்க இந்த மேசராசிக்காரங்க உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் நான் பேசுகிறது சரியா நான் செஞ்சது சரியா நான் சரியாக தான் பண்ணியிருக்கிறேனா நான் பேசுனது தப்பாக பேசிட்டனோ இப்படி என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இந்த நூற்றி பதினெட்டு நாட்களை நீங்கள் பயன்படுத்தணும் கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது எமோஷனல் ஆகக்கூடாது பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப கராரை நடந்துக்கக்கூடாது உங்களை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது பொம்மை செஞ்சால் கூட உங்களை மாதிரி வராது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஸோ இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த மேசத்தில் பிறந்தவர்கள் தயவுசெய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற மனப்பான்மையை வச்சுக்கணும் கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் எல்லாவற்றிலும் அனுசரித்து போனால் உங்களுக்கும் கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்கும் காரணம் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால அவர் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பிள்ளைகளின் மூலமாக வருகின்ற செய்திகள் ஏழாம் இடம் என்பது மனைவியின் மூலமாக வரக்கூடிய செய்திகள் ஒன்பது என்பது பெற்றோர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்திகள் இது எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தா உறவு முறைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கண்டிப்பா நீங்க கொஞ்சம் உஷாராயிடும் இதுக்கப்புறம் கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பதினோராம் இடத்துல குரு இருந்தது இப்போ பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு போகிற போது சலனமான எண்ணங்கள் ஏற்படும் ஒரு திடகாத்திரமான எண்ணங்களிலிருந்து விலகி ஒரு பய உணர்வுகள் வரும் நம்பிக்கையற்ற தன்மைகள் வரும் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு போயிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப் தொழில் இப்போ கொஞ்சம் சஞ்சலத்தை கொடுக்கும் ஏதோ நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படித்தான் கனவு கூட வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணும் தயவுசெய்து இந்த நூற்றி பதினேழு நாட்களில் வழக்கம் போல் போய்கிட்டு இருக்கிறத கெடுத்துக்காதீங்க ஒரு வாகனம் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க அதை வந்து ஸ்டேரிங் இருக்குங்கிறதுக்காக வேண்டி சுற்றிக்கிட்டே போனால் வண்டி நேராக போகாது இதை மாதிரி இந்த நூற்றி பதினேழு நாட்களும் அப்படி நைஸாக போகிறத போகட்டும் இருக்கிறத கூடாது இப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்ல போகணும்னா வீட்டுக்குள்ளே உங்களை விட வயசில் மூத்தவங்க கிட்ட மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள் வயதில் இளையவர்களை நட்போடு பழக கற்றுக்கொள்ளுங்கள் அதிகாரம் செய்வதை விட்டுவிடுங்கள் இப்படிப்பட்ட தோரணைகளை கற்றுக்கொண்டால் கடகத்தில் பிறந்தவர்களுக்கும் பெரிய ஆபத்துகள் சிக்கல்கள் ஒன்று வந்து விடாது இதே போல் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க கடந்த ஒரு சில மாதங்களாக பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு என்னென்னமோ நல்லது நடந்தது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சுகபோகமாக ஊர் சுற்றி பார்த்தது வண்டி வாங்கினேன் புது வண்டி வாங்கினேன் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடாகுது இது நடக்குன்னே எதிர்பார்க்கலை வாழ்க்கையில் இவ்வளோ வருது இப்போ தான் எனக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை வருது இப்படியெல்லாம் நீங்கள் இருந்து கொண்டு வாழ்ந்த காலச்சக்கரத்திலிருந்து சற்று இதனுடைய வேகம் குறைகிறது அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையோட ஒரு நூத்தி பதினேழு நாட்கள் தான் கட்டாயம் அப்ப இந்த நூத்தி பதினேழு நாட்களும் நம்பிக்கையோட காத்திருந்தால் நிச்சயமாக விட்டதை பிடிப்பதற்கு மீண்டும் ஒரு களம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கும் அமைதியாக இருந்தால் இழப்பு எதுவும் இல்லை ஆக்ரோஷப்பட்டால் இழந்துவிட்டு மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சிக்கலுக்கு போவீங்க நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் எந்த வேலைக்கு போனாலும் அமைதியாக இருக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சா கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த ஆபத்துகளும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருந்தது ரொம்ப எகத்தாலமா கல்யாணம் தானே பண்ணா போச்சு கணவன் மனைவி தானே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் இந்த உறவு முறைகளில் இந்த குரு பகவானை பொறுத்த உறவு முறைகளில் மிக நிதானமாக இருக்கணும் வக்ரகதியில போகிற போது இந்த குறிப்பிட்ட நெகட்டிவா போகக்கூடிய ராசிகள் அப்ப ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது கணவன் மனைவி குடும்ப உறவு பார்ட்னர்ஷிப் தொழில் சொந்த பந்தங்கள் பக்கத்து வீட்டுக்கார யாரெல்லாம் நண்பர்கள் தினசரி யாரை பார்க்கிறோம் யாரோடு பயணம் செய்கிறோம் இப்படிப்பட்ட எல்லா இடங்களிலுமே நட்புக்கு நட்பு பக்கத்து விட்டு உறவு அண்ணன் தம்பி உறவு அவங்கவங்களுக்கு தகுந்தபடி நீங்கள் காட்சிகளையும் அந்த இதை மாற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் சண்டை சச்சரவுக்கு போகாமல் பார்த்துக்கோங்க ஏனென்றால் ஆறாம் இடத்திற்கு குரு போது ரணம் ரோகம் சத்துரு எதிரிகளால் நோய்களால் கடன்களால் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கினா பரவாயில்ல திருப்பி கொடுத்துடலாம் ஆனால் நோய் வந்தது திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது ஆனால் நோய் இல்லாமல் பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்ணும் கண்டகண்டது சாப்பிடக்கூடாது காலந்தவரி விரி சாப்பிடக்கூடாது இவைகளையெல்லாம் சற்று கவனம் வைத்து கொள்ள வேண்டும் இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர் ராசியில் பிறந்தவங்க மகராசியில் பார்த்தீங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்தார் இந்த ஐந்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் ரொம்ப பிரமாதமாக நம்பிக்கையோடு ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக பணம் வருது காசு வருது எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வந்துவிட்டோம் இனிமேல் என்ன வாழ்க்கையில் இப்படி சொல்லுகின்ற அளவிற்கு சில நன்மைகளை பெற்றிருக்க முடியும் இவைகள் எல்லாம் இப்போ சற்று ஒரு கராராக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல கடந்த காலகட்டத்தில் ஐந்தாறு மாதங்களில் எவைகளெல்லாம் உங்களுக்கு மிக நல்ல லாபத்தை கொடுத்ததோ எங்கெல்லாம் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைத்ததோ எந்த இடத்திலெல்லாம் நம் மனசில் சந்தோஷமாக இருந்தோமோ அந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நண்பரை தேடி போகிறோம் அவன் ரொம்ப நல்ல நண்பர் எப்படி வேணாலும் ஏகத்தாலமாக பேசலாம் கூடாது இப்போ ரொம்ப வாய்ப்பு தரமாக இருக்கணும் அதே மாதிரி நான்காம் இடத்துல வந்துருக்கிறதுனால அலைச்சல் நிறைய வரும் உங்கள் கம்பெனி உங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி ரொம்ப பகலும் ஓட விடுறான் சம்பளம் அதையே தான் கொடுக்குறான் மற்றவங்கலாம் வீட்டில் தூங்குறான் என்னையை மட்டும் எப்படி வேலை வாங்குகிறான் இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சகிப்புத்தன்மைக்கு சோதனை செய்கின்ற மாதிரியான நோக்கங்கள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் சொல்ல போனீங்கன்னா நான்காம் இடத்துல குரு வருகிற போது திடீரென்று வீடு வாங்கலாமான்னு யோசனை வரும் வீட்டுக்கு அட்வான்ஸ் பண்ண தோணும் இப்படிப்பட்டதெல்லாம் உண்டு நீங்கள் செய்யுங்க உங்கள் அடிப்படை ஜாதகம் மிக வலுவாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நடக்கும் நான்காம் இடம் என்பது வாகன பிராப்தத்தை சொல்லக்கூடிய இடம் வண்டி வாகனங்கள் ஓட்டுகிற போது சற்று கவனமாக இருக்கணும் அதையும் செவ்வாய் வீட்டில் போய் குரு அமர்கிறார் டூ வீலர் ஓட்டுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது பல்லில் கோலாக இருந்தால் இன்றைக்கி இப்போ போய் நான் அது டாக்டர்கிட்ட காட்டி சரி பண்ணிக்கணும் இப்படி உடல்நிலைகளிலே உடம்புக்கு ஆபத்து வராத மாதிரியான இஷ்ட இடங்களில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கிறது அப்படிங்கிறத முடிவெடுத்தே தீரணும் ஆக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களோட லவ்வபிள் வே அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் ஒரு கரடுமுரடான பாதை துவங்குகிறது அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் ரொம்ப கவனமாக சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக உங்கள் முகத்தில் ஒரு கலகலப்பை வச்சுக்கிட்டு இப்படித்தான் நீங்கள் மூவ் பண்ணணும் இப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் மகரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெப்புகளாக வேலை செய்கிறவங்க இருப்பாங்க நிறைய டார்கெட் கொடுத்துருவாங்க நடக்காத அளவுக்கு கொடுப்பாங்க ஸோ இதிலெல்லாம் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு வாழ்க்கையை ஓட்டணும் ஒன்றும் ஆகிட இல்லை கொடுத்த கம்பெனியை ரிட்டன் வாங்கிக்கும் இது நிறையா தான் கொடுத்துட்டோப்பா பரவாயில்லன்னு ரிட்டன் வாங்கிக்கும் பயப்படாமல் வேலையை பாருங்க பெரிய குறைகள் குற்றங்கள் எதுவுமே வந்து விடாது பயம் கொள்ள தேவையில்லை இந்த ரிசபத்திற்கும் கும்பத்திற்கும் ஒரு மாதிரியான தடைகள் இல்லாத கீழ் மேலே விழுந்துடாம நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறோம் நம்மளோட பலம் பலவீனம் நமக்கு தெரியும் இப்படிங்கிற மாதிரி இந்த ரிஷபம் அண்டு கும்பத்துக்காரங்க காலத்தை ஓட்டுவாங்க இந்த ரிசபராசிக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் குரு இருந்தார் அவர் வந்து இப்போ மேசத்துக்கு போயிட்டார் பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதாவது நல்லதை சொல்லுகிற போது கும்பம் விடுபட்டு போகுது கெட்டதை சொல்லுகிற போது ரிசபம் விடுதலை ஆகிறது அப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் நூற்றலாகவே வாழ்க்கை ஓடும் இந்த குரு பகவானால் மிகப்பெரிய ஆபத்துகளோ சிக்கல்களோ இல்லை பெரிய கெட்ட பேர்களோ கெட்டதுகளோ ஒன்றும் வந்துராது இருந்தாலும் பனிரெண்டாம் இடத்துல குரு போகிறதுனால அயன சயன புகழ் போக பாக்கியம் நேரத்துக்கு சாப்பிட்றது நிம்மதியை தூங்கிறது நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லா வாழ்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ரசபத்திற்கு உண்டு ஆக இந்த வியாழ கிரகத்தின் வக்ரகதி என்று சொல்லக்கூடியது ஒரு நூற்றி பதினேழு நாட்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்கில வரிசைப்படி பார்த்தா நைன்த் அக்டோபரில் துவங்கி ஃபோர்த் டிசம்பர் வரைக்கும் இந்த வியாழனுடைய வக்ரகதியின் சாராம்சம் என்பது இந்த பன்னிரெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நாம் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் நேர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதை கவனமுடன் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுன் நன்றி வணக்கம்